குன்னூர் செப்டம்பர் 17 குன்னூர் ஹைதர் கார்டன் பகுதியில் 24 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் கால்வாயுடன் கூடிய நடைபாதை அமைக்க திட்டப்பணிகள் துவங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் 30 வார்டுகள் உள்ளன. திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றது முதல் பல்வேறு பணிகளில் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நடைபாதை, குடிநீர், தெருவிளக்கு மற்றும் கழிவுநீர் கால்வாய் என பல்வேறு பணிகளை வார்டு உறுப்பினர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக குன்னூர் 12வது வார்டு ஹைதர் கார்டன் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக இங்கு நடைபாதை மற்றும் கழிவுநீர் கால்வாய்களில் பராமரிப்பின்றி இருந்துள்ளது. இதனால் அவ்வழியே செல்லக்கூடிய பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சி சார்பில் 24 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் கால்வாயுடன் கூடிய நடைபாதை அமைக்க திட்டப்பணிகள் துவங்கியது. குன்னூர் திமுக நகர செயலாளர் ராமசாமி தலைமையில் நகராட்சி தலைவர் ஷீலா கேத்தரின் முன்னிலையில் நகராட்சி துணைத் தலைவர் வாசிம் ராஜா துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார். மேலும் நகரமன்ற உறுப்பினர்கள் தாஸ், மணிகண்டன், மன்சூர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.